ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி கிச்சன். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி, ஃப்ரைடு கிராம் சாக்கோ கேண்டி. இது எப்படி பண்றது பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குள்ள நோட்டிபிகேஷன். இப்போ கடையை வந்து சூடான உடனே இதுல ஒரு கப்பு உடச்சக்கல்லையை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ உடச்சக்கல்ல லைட்டா சூடு ஆகுற வரைக்கும் இதை வந்து கடாயில வந்து வறுத்துக்கோங்க. கலர் மாற வேணாம், லைட்டா சூடு ஆகுனா போதும். இப்ப பாத்தீங்கன்னா உடச்சக்கல்ல வந்து சூடாயிருச்சு. இப்ப இதை வந்து ஒரு பிளேட்ல வந்து மாத்தி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பத்த வச்சு இப்ப அதே கடாயில ஒரு அரை கப்பு வெல்லம் சேர்த்துக்க போறோம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்க ஒரு கப்பு உடச்சக்கல்ல எடுத்தீங்கன்னா அரை கப்பு வெல்லம், இதான் வந்து கரெக்டான பதம். இப்ப வந்து இது மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கரைச்சிக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப இதுல வந்து நிறைய தூசி எல்லாம் இருக்கும், அதனால வந்து இதை வந்து ஒரு வாட்டி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை பத்த வச்சுட்டு ஒரு அடிகரமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. கடை எதுவும் கடை யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்க வந்து நான்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து உங்களுக்கு ஒட்டாம வரும். இப்ப இதுல வந்து நம்ம கரைச்சி வச்சுட்டு வெள்ளத்தை வந்து சேர்த்துக்க போறோம். இப்ப இத நீங்க கைவிடாம ஒரு மிட்டாய் பதம் வர வரைக்கும் நீங்க வந்து இதை வந்து கலரி விட்டுட்டே இருங்க. இது ஒரு 10-15 நிமிஷம் போல ஆகும், மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளம் கொஞ்சம் திக் ஆயிடுச்சு. இப்ப இதுல ஒரு சொட்டை எடுத்து ஒரு பவுல் தண்ணியில வந்து விட்டு பாத்தீங்கன்னா அது வந்து எடுக்க வரும். கரைஞ்சி போச்சுன்னா அது வந்து கரெக்டான பதம். இப்ப வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இப்ப நம்ம ஏற்கனவே வந்து வறுத்து வச்சிருந்த உடச்சக்கல்லையில இந்த வெள்ளத்தோட சேர்த்து நல்லா வந்து கலரிக்கோங்க. கலர்ந்ததுக்கு அப்புறமா இதை வந்து கை பொறுக்குற சூடு வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வந்து நல்லா ஆற விட்டுருங்க. இப்ப வந்து இந்த வெள்ளத்தோட சேர்த்து இந்த உடச்சக்கல்லை வந்து நல்லா வந்து கலரிக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கலரிக்கோங்க. கை பொறுக்குற சூடு வர வரைக்கும் இதை வந்து நல்லா ஆற விடுங்க. ரொம்ப ஆற விட்டுட்டீங்கன்னா குடிக்க வராது, இல்ல உங்களுக்கு கொஞ்சம் சூடா தான் இருக்கணும், அப்பதான் அதுலதான் நீங்க வந்து குடிக்க முடியும். கை பொறுக்குற சூடு வந்து ஆறிடுச்சு. இப்ப ரெண்டு கையில வந்து கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவதுக்கு அப்புறமா இதுல வந்து கொஞ்சமா எடுத்து நீங்க வந்து ஒரு பால் ஷேப்ல வந்து பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டூத் பிக்க அது பால்ல இன்செர்ட் பண்ணிட்டு இப்ப உங்க உள்ளங்கையில வச்சுட்டு ரெண்டு கையில நீங்க வந்து இப்படி ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அழகான கேண்டி வந்து கிடைச்சிடும். இதே போல நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சோண்டு தண்ணியை ஊத்திக்கோங்க. தண்ணி வந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இது மேல ஒரு கிண்ணத்தை வந்து வச்சுக்கோங்க. இப்ப வந்து நம்ம சாக்லேட் வந்து மெல்ட் பண்ண போறோம். நீங்க வந்து குக்கிங் சாக்லேட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து டெய்ரி மில்க் எடுத்திருக்கேன். டெய்ரி மில்க் வந்து நீங்க ஒரு 50 கிராம் வரைக்கும் நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப இந்த கிண்ணத்துல சின்ன சின்ன துண்டா வந்து டெய்ரி மில்கா வந்து போட்டுக்க போறோம். இப்போ சாக்லேட்ஸ் வந்து இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/4 கப் கம்மியா வந்து பால் சேர்த்து இப்ப இது வந்து நல்லா வந்து மெல்ட் பண்ணிக்க போறோம். இப்போ சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இப்ப நம்ம இதுல நம்ம செஞ்சு வச்சிருந்த உடச்சக்கல்ல அந்த கேண்டியை வந்து நல்லா வந்து டிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்க போறோம். இப்போ உடச்சக்கல்ல வந்து வெள்ளத்தோட சேர்த்து குடிக்கும் போது ரொம்ப ஆறிடுச்சு, குடிக்க முடியலன்னா நீங்க திருப்பி ஒரு 5 நிமிஷம் வந்து அடுப்பை வச்சு இறக்கிட்டீங்கன்னா ஈஸியா வந்து குடிச்சுக்கலாம். ரொம்பவும் டேஸ்டியான டிஃப்ரெண்டான ஃப்ரைடு கிராம் சாக்கோ கேண்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.